வணக்கம் மக்களே, நான் உங்கள் சனு பாய். இன்றைக்கி நம்ம டே 17 ரன்னிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே ரன் பண்ண போகிறோன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஏரியா தான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையோட ஹாட்ஸ்பாட் நம்ம மெரினா பீச் தாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கலைஞர் ஐயாவோட நினைவிடமும் அப்புறம் ஜெயலலிதா அம்மாவோட நினைவிடமும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பீச்சுக்குள்ளே என்டர் ஆனாங்க. பீச்சை சுற்றி பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருந்தது. மெரினா பீச்னா இவ்வளோ க்ளீனாக நான் பார்த்தது இல்லை. ஸோ இந்த கோவிட் டைம்ஸில் ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய சல்யூட்டுங்க. மறந்து கூட மாஸ்க் போட மறந்துடாதீங்க. ஏன்னா நாங்கள் இன்றைக்கி பார்த்து போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோம். மாஸ்க் போடாமல் 200 ரூபீஸ் ஃபைன் கட்டினோம். ஸோ நிறைய பேர் அங்கே வந்தவங்க யாருமே மாஸ்க் போடல. நான் எதிர்ச்சியாக அந்த நம்ம சென்னைன்ற இடத்துல போய் ஃபோட்டோ போடுக்கலான்னு போனேன், அங்கே போய் மாட்டிக்கிட்டேன். ஸோ நீங்கள் மாஸ்க் போட மறந்துடாதீங்க. ஸோ ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக ஒரு அரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பினோம். பீச் போயிட்டு அங்கே ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வந்தோம். ஸோ இன்னொரு விஷயம் நான் இங்கே பார்த்ததில் என்னென்னா சின்ன ஒரு ஐலாண்ட் மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. அது நேச்சுரலாக பண்ணாங்களா என்னென்னு தெரில, அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அவ்வளோ க்ரீனாக இருந்தது. சின்ன ஒரு பாண்ட்லாம் வச்சு சூப்பராக இருந்தது. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக ஃப்ளாட்டாக ஆக்கியிருக்காங்கன்னு. ஸோ ஹெல்ப்லைனுக்கு வந்து வண்டி அடிக்கடி இங்கே வந்து போயிட்டே இருக்குது. அது ஒரு பெரிய நல்ல விஷயந்தான். இங்கே கூட நிறைய சின்ன பசங்க ஸ்கேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கேட்டிங் ப்ராக்டிஸ் பிளேஸ் மட்டும் இல்லை, 2-3 இடம் இருந்தது. ஸோ எல்லாம் வார்ம் அப்லாம் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நான் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ரன்னிங் பார்த்தீங்கன்னா பீச்சோட வெளியே இருந்து தான் ஆரம்பித்தேன். அப்படியே ஆரம்பித்து பீச்சுக்குள்ளே வந்துடலான்னு தான் பிளான் போட்டு ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நல்லாவே இருந்தது. கொஞ்சம் ஈவினிங் ஆகிடுச்சு நான் வரும்போது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எப்படியோ ஷூட் பண்ணியாச்சு அன்றைக்கி. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாகவே இருந்தது. எனக்கு அதுதான் ஒரு பெரிய விஷயமா இருந்தது. எல்லா இடத்துலையுமே மெயின்டெனன்ஸ் பக்காவாக இருந்தது. அது இல்லாமல் நான் நோட் பண்ணது பார்த்திங்கன்னா இங்கே ஸ்க்ராப்லாம் யூஸ் பண்ணி நான் 2-3 சின்ன சின்ன ஸ்கல்ப்சர்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அதோடய ஃபோட்டோஸ்லாம் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ பீச்சில் ரன் பண்ணுறது எப்போவுமே நல்லா தான் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சதும் கூட. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம க்ரௌடு, என்னால் பெருசாக எங்கேயுமே போக முடியல. ஸோ லைட் வேறு ரொம்ப டிம் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஈவினிங் கொஞ்சம் லேட் ஆகிட்டோம் நாங்கள் வர்றதுக்கு. ஸோ உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக மெரினா வாங்க. கண்டிப்பாக சூப்பரான ப்ளேஸு. நல்லா இப்போது ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு அதுவே ரொம்ப பெருசாக பெரிய விஷயமாக தெரிஞ்சது. இவ்வளோ பெரிய ஏரியாவை எப்படி இவ்வளோ நீட்டாக பண்ணாங்கன்றது தெரில. ஸோ நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம், கண்டிப்பாக நம்பி வாங்க. ஸோ ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் நான் எடுத்திருக்கேன், பாருங்கள். ஸோ இப்போ புதுசாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம். திருவள்ளுவரோட சிலை, அதுக்கப்புறம் இந்த நண்டு மாதிரி இருக்கிறது, அப்புறம் வேங்கானந்த பிளேஸு. ஸோ இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. இதெல்லாம் ஸ்க்ராப் யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஃபைனலாக நம்ம சென்னையிலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அன்டில் தென், திஸ் இஸ் சனு பாய் சைனிங் ஆஃப். சி யூ டுமாரோ.